ஸ்ரீ மகா குருப்யோ நம ஹரி ஹி ஓ ஜிம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் பல இறைவனை வேண்டி இன்றைய எம்மனமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்றைக்கி நம்ம விஷ்ணு மேலாக்கரோஷ் ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பாட்டுட்டு இன்றைய நீடிக்கடைக்கு செல்வோம் ేమి సత్వస్తూటేష్ ఆది దేవో మహాదేవోరుకున్న విలకం గబస్థి నేమి సత్వస్త సింహో భూటమహేష్వర గబస్త సత్వస్త అదా సత్వగుణత నిరంబి కొండోడ విష్ణు அதனால் சத்வகுணம் நம்மளுக்கும் வரணும்னா சத்வகுணத்தால் வழிகிற அந்த ஸ்வரூபத்தில் ஒரு தர்சனம் அதை பார்த்தாலே போரும் சத்வகுணம் வந்துருமா நம்மளுக்கும் கபஸ்தினேமி சத்வஸ்த சிம்ஹோ பூட்ட மகேஸ்வரகா சிம்ஹோ அதாவது நரசிம்ம ரூபத்துல வந்தவருக்கு நமஸ்காரம் பூட்ட மகேஸ்வரஹா அளவு மகா ஈஸ்வரன் இருக்கவருக்கு நமஸ்காரம் ஈஸ்வரன் சொன்னால் கடவுள் நம்மளுக்கு இறைவன் நம்ம வழிபடுறவர் நம் நம் வணங்குபவர் மகா ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னால் நம்ம வழிபடக்கூடிய நம்ம வணங்கக்கூடிய தேவர்கள் நம்ம வணங்கக்கூடிய கடவுள்கள் எல்லாருமே வணங்கக்கூடியவர் நம்மளோட விஷ்ணு தான் ஏன்னா அவர் தான் வந்து எல்லாராலும் வணங்கப்படுபவர் அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சிம்ஹோ பூட்ட மகேஸ்வரா ஆடி தேவோ மகாதேவோ ஆடி தேவோ எல்லா தேவர்களுக்கும் முன்னாடி எல்லா தேவர்களும் தோன்று தோன்றுவதற்கு முன்பு அவர்தான் தோன்றிருக்கார் அவர்தான் முதல் முதல்ல தோன்றின ஒரு கடவுள் அவர்தான் மற்றவா எல்லாரையும் படைத்தார் அதனால ஆடி மகாதேவோ அதாவது மகாதேவனாக இருக்கார் சாதாரண தேவனா கடையாடு ஆற்றல் அதாவது சக்தி அதிகமாக இருக்கு அவருக்கு அவர் மேலே பக்தி கொண்டவர்கள் எல்லாருமே காப்பாற்றுற அந்த விஷ்ணு அதனால் மகாதேவராக இருக்கிறவருக்கு நமஸ்காரம் பண்ணி சொல்கிறோம் ஆடிதேவோ மகாதேவோ தேவேஷோ தேவபிரத் குருஹூ தேவேஷோ அதாவது தேவர்களுக்கு ஈசனாக இருக்காராம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்காராம் தேவேஷோ குருஹு அதாவது தேவர்கள்லேயே பிரிட் தேவர்கள்லேயே சிறந்தவராக இருக்காராம் தேவர்கள்லேயே வந்து சக்தி வாய்ந்தவராக இருக்காராம் குரு ஹூ நம்ம எல்லாருக்கும் குருவா இருப்பவருக்கு குரு குருவா இருப்பவர் அவர்தான் ஜெகத்குருவாக இருப்பவரும் அவர்தான் அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன நீடிக்கடையை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா எல்லாம் இருண்டும் என்ன பயன் அப்படின்னு தலைப்பில நீடிக்கடையை பார்க்கலாம் இந்த நீடிக்கடையை வந்து சிம்பிளா சொல்லணும்னா இது என்ன நீடிக்கலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு எல்லாம் கிடைத்தாலும் அதுக்கு பலனே இல்லை அதுலேருந்து நமக்கு எந்த பையனும் கிடைக்க இல்லை அடி ஏன் அடி எப்படி கிடைக்காமல் இருக்கும் அப்படின்னா இந்த கடை வந்து சொல்ல போகிறது ஒரு நாள் என்ன ஆறுன்னா ஒரு சிறுவன் ஒரு சின்ன பையன் கையில் வந்து பத்து இருக்குது அதை பத்து ரூபா எடுத்துருந்தால் அந்த காலத்தில் பத்து ரூபாங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு நிறைய பேருக்கு தெரியும் அதனால் அதை பட்டு ரூபாயை கையில் வச்சுட்டு அவன் நடந்து போயிட்டுருக்கான் சாலையில் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான் போகும்போது ஒரு இடத்துல கிளி ஜோசியம் பார்க்குற ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார் ஜோசியம் பார்க்கணுன்னா இங்கே வாங்குவார் சிறந்த முறையில் பாட்டு தருவேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் இந்த ஜோசியர் சொன்னால் கேட்ட உடனே இந்த சிறுவனம் ஓடி போகிறான் அந்த இடத்துக்கு ஏன்னா அவனோட ஃப்யூச்சர் அவனோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் ஆசைப்படுறான் ஓடி போயிட்டு ஜோசியம் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்கும்போது பட்டுவாடா அவன் கையில் இருக்காது அப்டேட்டா அப்படின்னு சொல்கிறார் இந்த ஜோசியர் இந்த கா இந்த காசை வச்சுன்னா மிட்டாய் வாங்க போயிட்டு இருந்தான் அந்த பையன் பரவாயில்ல மிட்டாயெலாம் தேவையில்லை நம்ம வந்து ஃப்யூச்சர் நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து ரூபாயை அந்த ஜோசியன் கையில் தரார் தந்த உடனே அந்த ஜோசியர் உன் கையை நீட்டு அப்படின்னு வந்து சொல்கிறான் இந்த பையனும் கையை நீட்டுறான் அதுக்கப்புறம் என்ன ஆடு என்ன பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்